ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி தொழிலாளர் நல வாரியத்தின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய அலுவலகம் மற்றும் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகங்களில் காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் இந்த துறையில் என்னென்ன பணியிடங்கள் காலியாக இருக்குது, இதற்கான கல்வி தொகுதிகள் என்ன, இதோட செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும், மேலும் விண்ணப்பிக்கிற முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முழு விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இந்த பணியை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முதலாவது இளநிலை உதவியாளர், இரண்டாவது கணினி இயக்குபவர். பணிக்கான காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவியாளர் பணிக்கு 66 இடங்களும் கணினி இயக்குபவர் பணிக்கு 111 காலியிடங்களும் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் இதற்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவியாளர் பணிக்கு 10 வகுப்பு அல்லது அதற்கு சமமான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். மேலும் கணினி இயக்குனர் பணிக்கு 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் கணினி சான்றிதழ் அல்லது பட்டய படிப்பு இருக்கணும். கணினியில் ஒரு மணி நேரத்திற்கு 8000 எழுத்துக்கள் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு செய்யும் திறமையுடையவங்களாக இருக்கணும். மேலும் இந்த பணிகளுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 19,500 ரூபாய் முதல் 62,000 ரூபாய் வரை சம்பளமாக கிடைக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடுகளுக்கு விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தின் விதிமுறைகளின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% பணியிடங்கள் ஒதுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான காலியிட அட்டவணையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து என்னென்ன கேட்டகரிஸ் மற்றும் எந்தெந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை பற்றி முழு விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அட்டவணையின் விவரங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக விண்ணப்பிக்கும் முறையை பற்றி, அடுத்ததாக விண்ணப்ப கட்டணம் எவ்வாறு செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இப்போது பார்க்கலாம். தி செக்ரட்டரி TNC WWB என்ற பெயரில் 100 ரூபாய்க்கான வங்கி வரவோலை, அதாவது டிடியை எடுத்து அனுப்பணும். மாற்றுத்திறனாளிகள், ஆதி திராவிடர் மற்றும் ஆதி திராவிட அருந்ததியர் பட்டியலில் உள்ளவங்க வந்து விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வகுப்பை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் இந்த விண்ணப்ப கட்டணம் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 2/11/2018 மாலை 5:45 மணிக்கு நேரத்துக்குள்ளே போய் சேரணும் மாதிரி நம்ம விண்ணப்பத்தை அனுப்பணும். இந்த நேரத்திற்கு அப்புறம் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கான வயது வரம்புகளை பற்றி பார்க்கலாம். அதன்படி ஆதி திராவிடர், ஆதி திராவிட அருந்ததியர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்பை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து குறைந்தபட்ச வயதாக 18 வயதிலிருந்தும் அதிகபட்சமாக 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் அனைவர்களுக்கும் 18 வயதிலிருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க 18 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. மேலும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் சில குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க. அதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட வயதை காட்டிலும் 10 ஆண்டுகள் வரை அதிகமாக வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முன்னாள் இராணுவத்தினருக்கும் அதிகமான வயது வரம்பு சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அதன்படி இராணுவத்தில் பணியாற்றிய ஆதி திராவிடர், ஆதி திராவிட அருந்ததியர், பழங்குடியினர் மற்றும் மிகவும் பிற்படுத்த வகுப்பு சார்ந்தவங்க அவங்களுக்கு வந்து 53 வயது வரைக்கும் அவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கான உடற்தொகுதி நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க. அதன்படி தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் அவங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் செய்யணும். மேலும் இதற்கான செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 10 வகுப்பில் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு வாரியத்தால் அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் உத்தேச பட்டியல் வந்து இணையதளத்தில் வெளியிடப்படும். சர்டிஃபிகேட் சரிபார்ப்புக்கு பின்னர் தகுதியான விண்ணப்பதாரர்கள் சார்ந்த காலி பணியிடங்கள் அவற்றின் அடிப்படையில் கலந்தாவிற்கு பங்கேற்க வந்து அழைக்கப்படுவார்கள். மேலும் முக்கியமாக தேர்வு எழுத வர்றவங்க மற்றும் சான்றிதழ் சரிபார்க்க வர்றவங்க கலந்தாய்வுகளுக்கு அவங்களோட சொந்த செலவுகள் தான் வரணும். மேலும் முக்கியமாக கணினி இயக்குனர் பதவிக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் மற்றும் வந்து ஒரு மணி நேரத்தில் 8000 எழுத்துக்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யக்கூடிய திறமை இருக்கணும். இந்த தட்டச்சு செய்யக்கூடிய திறனை கண்டறியக்கூடிய டெஸ்ட்டும் நடைபெறும்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு.
இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.